நம்மை எப்போதும் ஆசீர்வதிக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் மீண்டும் தேவனை தொழுது கொள்ளும்படியாக கூடி வருவதற்கு பாராட்டினதான மேலான கிருபைக்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளின் செய்திக்காக நான் தலைப்பாக எடுத்துக்கொண்டது, கடந்த வாரத்திலே இரண்டு குடும்பங்களிலிருந்து ஒரு தகவல் வந்தது. என்னென்னா, ஆண்டவருக்குள்ளே அதிகமாக நெருங்க நெருங்க எனக்கு சோதனை அதிகமாக வருகிறது அப்படின்னு சொல்ல கேட்டேன். ஆண்டவருக்குள்ளே நெருங்கும் பொழுது சோதனை அதிகமாகி வருகிறது அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்க, ஓகே. இன்னொருத்தரும் சொல்லும் பொழுது அதை குறித்து நிச்சயமாக நாம் கவனிக்க வேண்டும் என்று தோணியது. எப்படி ஆண்டவருக்குள்ளே நெருங்கும் பொழுது சோதனை வரும்? ஆண்டவருக்குள்ளே நெருங்கும் பொழுது சந்தோஷம் வர வேண்டும், ஆசீர்வாதம் வர வேண்டும், நன்மை வர வேண்டும், காரியங்கள் கைகூட வேண்டும். தேவன் அல்லவா, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு அருகாமலே நாம் அதிகமாக போக போக நமக்கு சந்தோஷம் கூட வேண்டுமே. ஆனால் எப்படி பிரச்சனைகள் கூடுகிறது? வேதம் அதை குறித்து என்ன சொல்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னார், வருத்தப்படாதீர்கள், நீங்கள் வருத்தப்படுகிற ஜனங்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அது நியாயப்பிரமாணத்தை குறித்து சொல்கிறது. 613 கட்டளைகளை நீங்கள் சுமந்து திரிகிறீர்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் இலகுவான கட்டளைகளை தருகிறேன். எபேசியரில் நாம் பார்க்கிறோம், ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் உங்களுக்கு வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. தேவனிடத்தில் வரும்பொழுது பிசாசு நம்மை விட்டு விலகி ஓடுகிறான் அப்படின்னு வேதாகமம் சொல்லுகிறது. எப்படி நமக்கு பிரச்சனைகள் வருகிறது? ஆனா அது உண்மையா அப்படின்னு பார்க்கும் பொழுது உண்மை. அவர்கள் சொல்லும் பொழுது மறுக்க முடியவில்லை. சொல்றாங்க, எனக்கு வந்து 10 சவரன் செயின் வந்து திருட்டு போயிருச்சு பஸ்ஸில் போகும்பொழுது, எங்கள் வீட்டில் பையனுக்கு வேலை போயிடுச்சு, எங்கள் வீட்டில் வந்து பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, அபாஷன் ஆயிடுச்சு, குடும்பத்துக்குள்ளார ஒரு 15-20 நாளைக்குள்ளார ஏகப்பட்ட பிரச்சனை, பயங்கர சோதனை அப்படின்னு ஒரு குடும்பம். இன்னொரு குடும்பத்தில் எனக்கு என்னுடைய வேலை போயிடுச்சு, எனக்கு நான் வந்து பைபிள்லாம் தூக்கிட்டு போகிறதே கிடையாது, ஒரு நாள் ஆராதனைக்கே நான் ஏதோ தெரிஞ்சதுன்னா ஒய்ஃப் ரொம்ப கட்டாயப்படுத்தினாங்கன்னா நான் வந்து ஏதோ ஒரு 5 மாதத்துக்கு ஒரு தடவை எட்டி பார்த்துட்டு வெளியே நின்றுட்டு நான் வந்துடுவேன், பைபிளை நான் படிக்கவே மாட்டேன், கையில் நான் தொடங்கூட கிடையாது. ஆனால் சரி, நம்ம வந்து ஆண்டவருக்குள்ளார நீ நம்ம நெருங்கினோம்னா நமக்கு நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்லி வார வாரம் போக ஆரம்பித்தேன். டெய்லி நான் படிக்க பைபிள் படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் வாழ்க்கையில் எனக்கு பயங்கர பிரச்சனை நிறையா வந்துருச்சு, அதனால் இனி என்னத்துக்கு தேவையில்லாமல் நான் வந்து பைபிள் படிக்கிறத நிப்பாட்டிட்டேன், ஆராதனைக்கு தொழுகைக்கு போகிறதை நிப்பாட்டிட்டேன். நம்ம என்ன சொல்லுவோம் அவர்கிட்ட பார்த்து? நடந்த சம்பவங்கள் பேப்பர்லேயும் வருது, என்ன ஆறுதல் போய் சொல்லுவீங்க? இல்லை இல்லை, பொறுத்துருங்க, பரவாயில்ல, பொறுமையாக இருங்க, ஆண்டவர் உங்களை நடத்துவார். முன்னாடி நல்லா தானே இருந்தேன், முன்னாடி நான் ஆராதனைக்கு போகலை, நான் வந்து பைபிள் படிக்கல, ஆனால் நல்லா இருந்தேன். இப்போது நான் பைபிள் படிக்க ஆரம்பிச்சிட்டேன், கர்த்தருடைய நாளில் தேவனை தொழுது கொண்டு ஆராதனைக்கு போகிறேன், எனக்கு சோதனை மேலே சோதனை அடிக்கடி என்னை போட்டு வாட்டி எடுக்கிறது. நான் ஒன்று சரி பரவாயில்ல, ரெண்டாவது சரி பரவாயில்ல, மூணாவதுன்னா இப்படி வரிசையாக வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஐ ஸ்டார்டட் லிங்கிங், இதையும் அதையும் நான் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுகிறார்கள். எப்படி இதை நாம் வேதாகமத்தை நாம் எப்படி பார்க்க முடியும்? இன்றைக்கு நம்ம வாசித்த அந்த பகுதியை கவனிச்சிங்கன்னா, மத்தேயு 22:8 முடிய நான் மீண்டும் அதை வாசிக்கிறேன். மத்தேயு 22:8 அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாயிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரராய் போனார்கள். அபாத்திரர்னா அவர்கள் தகுதி இல்லாதவர்களாய் போனார்கள். ஆகையால், 9 ஆகையால் நீங்கள் வழிச்சந்தைகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான்.
அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டி கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். கொஞ்சம் கவனித்து பாருங்கள், ராஜாவுடைய மகனுக்கு கல்யாணம். அந்த மகனுடைய கல்யாணத்துக்காக அவர்களுடைய சொந்தக்காரர்கள் யாரெல்லாம் தகுதி உள்ளவர்கள் என்று ராஜா நினைத்திருந்தானோ அவங்களுக்கெல்லாம் ஏற்கனவே இன்விடேஷன் போயிடுச்சு. ஆனால் கல்யாணத்துக்கு யாரும் வரல. என்னென்னா, எனக்கு வந்து வீட்டில் வேலை, எனக்கு வந்து இப்போ தான் நான் வந்து புதுசாக வயலில் பயிர் போட்டிருக்கிறேன், வீட்டில் சொந்தக்காரங்க வந்துட்டாங்க இப்படின்னு ஆளுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டாங்க. இப்போ யாரை கூப்பிடுறதுனா உடனே அந்த ராஜா என்ன பண்ணுறாரு, அவங்களுடைய வேலைக்காரர்களை சொல்லி, நீ தெருவெல்லாம் போ, ஊருக்குள்ளார போ, யாரெல்லாம் கண்ணில் படுதோ எல்லாரையும் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் கொடுக்குறாரு, இன்விடேஷன் கொடுக்குறாரு. எல்லாரும் கல்யாணத்துக்கு உள்ளே வர்றாங்க. இப்போ சந்தோஷமாக ராஜா வரும்பொழுது பார்த்தா ஒருத்தனுக்கு ட்ரெஸ்ஸு வேற ட்ரெஸ்ஸில் போட்டு உட்காந்துருக்கிறார். அவனை பிடிச்சி கையையும் காலையும் கட்டி ஜெயிலில் கொண்டு போய் தள்ளுறதுக்கு ஒரு தண்டனை அங்கே கொடுக்கப்படுது. இப்போ கேள்வி என்னன்னா, கல்யாணம் அவர் வீட்டில், கூப்பிட்டது ராஜா தான், ராஜாவினுடைய வீட்டில் போய் சாப்பிட்றதுக்காக தான் இவர்கள் எல்லாம் உள்ளே வந்தாங்க. யாரும் துப்பு துப்புன்னு ஒடியாந்துடல, இன்விடேஷன் அடிப்படையில் தான் உள்ளே வர்றாங்க. அவன் பாட்டுக்கு தெருவில் சும்மா தான் போய்கிட்டு இருந்தான். அவனை இவங்க தான் போய் கூப்பிட்டு, நீ வா ராஜா வீட்டு கல்யாணம், உன்னை ராஜா கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி அவர்கள் கூப்பிட்டார்கள். உள்ளே வந்தார்கள், சாப்பிட்டார்கள். இப்போ ராஜா வந்து பார்க்கும் பொழுது, பரவாயில்லப்பா, என் கல்யாணம், பையனுடைய கல்யாணம், நீங்கள்லாம் வந்தீங்க, சந்தோஷம், வந்தது ரொம்ப உங்களை வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன், சந்தோஷமாக எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு, அவனுடைய சொந்த ட்ரெஸ்ஸில் நீ எப்படி வரப்போச்சுன்னு சொல்லி அவனை பிடிச்சி அவனை கையும் காலும் கட்டி வெளியே வரட்டவே இல்லை. வெளியே போகணும், அவர் வரட்டாமல் ஜெயிலில் தூக்கி போட வேண்டிய அவசியம் என்ன? தேவையா? நான் பாட்டுக்கு சும்மா தானே ரோட்டில் உட்காந்துருந்தேன், என்னத்துக்கு ராஜா என்னை கூப்பிட்டாரு, என்னை உள்ளே வர சொல்கிறாரு? இப்போ இதை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். கிறிஸ்தவர்கள் அப்படின்னு நம்மை நாமே அறிவித்து கொண்டால் யாராவது தடுக்க முடியுமானு? யாரும் தடுக்க முடியாது. நான் வந்து திடீர்னு இன்னைக்கு நான் வந்து ஒரு கிறிஸ்தவன், நான் ஆவிக்குரியவன், நான் வந்து ஆண்டவர் என்னை அழைச்சாரு, ஆண்டவர் என்னை வந்து தெரிந்தெடுத்து கொண்டாரு, திடீர்னு என்னை தட்டி எழுப்பினாரு, என்னை வந்து நீ ஊழியத்துக்கு வான்னு சொல்கிறாரு, நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன், பைபிள் நான் என்னை பிரசங்கம் பண்ணுறேன், எனக்கு நல்ல வந்து திறமை இருக்குது, அற்புதங்கள் நடக்குது, அடையாளங்கள் நடக்குது, கட்டியெல்லாம் கரைஞ்சி போயிடுச்சு அப்படின்னு பயங்கரமாக சொல்கிறாங்கன்னு யாரும் தடுக்க முடியாது. அது அவங்க சுதந்திரம். நீங்கள் வந்து கிறிஸ்தவன் நீங்களை சொல்லிக்கலாம், நீங்கள் பரிசுத்தவான்னு சொல்லிக்கலாம், நான் வந்து தீர்க்கதரிசின்னு சொல்லிக்கலாம், அப்போஸ்தலன்னு சொல்லிக்கலாம். பிரதான அப்போஸ்தலன்னா இப்போ ஊரில் இருக்கிறாங்க, அப்போஸ்தலன் மாத்திரம் கிடையாது, சீஃப் அப்போஸ்தலாம் இருக்கிறாங்க ஊரில். ஸோ யாரும் தடுக்க முடியுமானா? தடுக்க முடியாது. நம்ம எப்படினாலும் நம்ம பிரகடனப்படுத்தி கொள்ளலாம். நீங்கள் பாஸ்டர்னு போட்டுக்கோங்க, ரெவரண்டுன்னு போட்டுக்கோங்க, ரைட் ரெவரண்டு, லெஃப்ட் ரெவரண்டு, ரிட்டையர்டு ரெவரண்டு, என்ன வேணாலும் போட்டுக்கோங்க. நோ ஒன் கேன் ஆஸ்க் யூ ஏன் போட்ட அப்படின்னு யாராவது கேஸ் போட முடியுமானா? போட முடியாது. உங்கள் விருப்பம், உங்களுடைய சுதந்திரம். ஆனால் பிரச்சனை என்னென்னா, ராஜா கூப்பிட்டாரு, உள்ளே வந்தாச்சு, சாப்பாட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது ராஜா வரும் பொழுது அவர் தன்னுடைய எக்ஸ்பெக்டேஷனை இந்த மக்களிடத்தில் எதிர்பார்த்தார். அது அங்கே நடக்கலை. அப்போ தான் பிரச்சனை வந்தது. நீ என்னுடைய வீட்டுக்குள்ளார வந்திருக்கிற, என்னுடைய அழைப்பின் பேரில் வந்திருக்கிற, என்னுடைய சாப்பாட்டை நீ சாப்பிட்டு கொண்டிருக்கிறாய், என்னுடைய பணிபிடிக்காரர்கள் தான் உன்னை அழைத்தார்கள், ஆனால் ஏன் வஸ்திரம் தரிக்காமல் இருந்த? அதில் கொஞ்சம் திரும்ப நம்ம கவனிப்போம். 22:11 விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கல்யாணத்திற்குன்னு அழைக்கப்பட்ட பொழுது இந்த ராஜா அவர்களை சும்மா அழைக்கலை. ஏதோ ஒரு விஷயத்தை
செய்ய வேண்டும் என்று சொல்லி அழைத்திருக்கிறார். என்ன செய்யணும், ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்கிறார். ட்ரெஸ்ஸு கொடுத்து, என் கல்யாணத்துக்கு நீ வரல, என்னுடைய மகனை என்னுடைய கல்யாணத்துக்கு நீ கலந்து கொள்கிற, நீ உன்னுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் கலைந்து விட்டு நான் கொடுத்துருக்கிற இந்த ட்ரெஸ்ஸை நீ போட்டுக்கொண்டு என்னுடைய கல்யாணத்துக்கு வந்து நீ சாப்பிட்டுட்டு நீ போகலாம். இது ராஜாவுடைய எக்ஸ்பெக்டேஷன். அதுவும் அவர் காசு கொடுக்கல, அதுவும் இலவசமாக தான் கொடுக்குறாரு. ஒரு கிஃப்டை கொடுக்குறாரு, அந்த கிஃப்டை அக்செப்ட் பண்ணி அவன் உள்ளே வந்து அங்கே சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக வெளியே போயிருந்திருக்கணும். ஆனால் என்ன நடந்தது, எல்லாரும் ராஜவஸ்திரம் தரித்திருக்கிறார்கள், இவருக்கு மாத்திரம் அந்த ட்ரெஸ்ஸு இல்லை. இந்த பழக்கம் எப்படி வருகிறது, ஒரு சின்ன ரெண்டு மூணு உதாரணங்களை பைபிளில் பார்க்க முடியும். நான் உங்களுக்கு இரண்டு உதாரணங்களை கொண்டு வரேன். எஸ்தர் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், 8 அதிகாரம். எஸ்தர் புத்தகம் எங்கே இருக்குது அப்படின்னா, சங்கீதம் எல்லாருக்கும் தெரியும். சங்கீதத்துக்கு முன்னாடி யோபு, யோபுவுக்கு முன்னாடி எஸ்தர். எஸ்தர் புத்தகம் 8:15 பழைய ஏற்பாடு 631. அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தன தாபரமும் அணிந்தவனாய் ராஜாவின் இடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. ஒரு ராஜாவுடைய அழைப்பு அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு அவரை போய் பார்ப்பதற்கு முன்பதாக அவர்களை தகுதிப்படுத்த வேண்டும். இந்த எஸ்தர் புத்தகத்தில் நம்ம பார்க்கலாம், எஸ்தர் ராஜாத்தி ராஜாவை பார்க்குறதுக்கு முன்னாடி 3 நாள் தன்னை சுத்திகரித்து அவங்க வந்து நல்ல அழகுபடுத்தி புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆகி அப்புறம்தான் ராஜாவை போய் பார்க்குறாங்க. யாரும் உடனே போய் பார்த்துட முடியாது. புரூனே தேசத்தில் நான் வேலையை பார்த்த பொழுது வருஷத்தில் ஒரு முறை நம்ம எல்லாருமே போய், எல்லா நாட்டு மக்களும் ஹரிராயா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பக்ரீத்னு சொல்கிற மாதிரி அங்கே ஹரிராயா, அந்த மலாய் பாஷையில். அந்த டைமில் அந்த 10 நாள் வந்து எல்லா ஜனங்களும் ராஜாவை போய் பார்க்கலாம். அதுக்கு வந்து அலோடு அது எல்லாருமே அவங்களுடைய பேலஸ் ஒரு யார்டில் போய் நீங்கள் போய் நின்றணும். அதுக்கப்புறம் அந்த பேலஸ் வண்டி உங்களை கூட்டிகிட்டு போய் உள்ளே கொண்டு போய் ஒரு பெரிய யார்டில் விடும். அங்கே வந்து எல்லா விதமான சாப்பாடு இருக்கும், உங்களுக்கு இஷ்டமானபடி ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் இருக்கும், ஒரு 100-200 ஸ்டால்ஸ் இருக்கும். என்ன வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப ஒரு இடத்துல போய் உட்காரணும். உட்கார்ந்ததுக்கப்புறம் உங்களை வந்து அப்படியே ஒவ்வொரு கியூவில் உங்களை கொண்டு போய் அப்படியே தூரமாக நடக்க விடுவாங்க. விடுந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் எண்டு வரும் பொழுது செக்யூரிட்டி உங்கள் கையில் இருக்கிற எல்லாத்தையும் வாங்கிக்கிடுவாங்க. இந்த பக்கம் வச்சுட்டு ஒரு ரூமுக்குள்ளார நீங்கள் கதவுக்குள்ளார போகணும். போய் அங்கே பார்த்தா எல்லோரும் ராஜா, ராஜாவுடைய தம்பி பையன் எல்லோரும் நிற்பாங்க. பெண்கள் ஒரு பக்கம், ஆண்கள் ஒரு பக்கம். கை கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே வெளியே வரணும். வெளியே வந்த உடனே உங்கள்கிட்ட வாங்கின அந்த பொருள் உங்கள் கைக்கு திரும்ப வரும். ப்ளஸ் ஒரு டப்பாவும், அதில் வந்து சின்ன பிள்ளைகள் 10 வயதுக்கு கீழே இருந்தால் ஒவ்வொரு பிள்ளைக்கும் $100 $10 ஞாபகம் இல்லை கையில் கொடுத்து கிஃப்ட் எல்லாம் கொடுத்து ஒரு மஞ்சள் கலர் டப்பாவை கையில் கொடுப்பாங்க, வாங்கிட்டு வரணும். இது நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் போகலாம், எத்தனை நாளும் போகலாம். அது வந்து இன்றைக்கும் அந்த பழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முறை. ஆனால் என்ன கட்டளை அப்படின்னா, நீங்கள் ஹாஃப் ஸ்லீவ்ஸ் போடக்கூடாது, ஃபுல் ஸ்லீவ்ஸ் தான் போடணும். ட்ரௌசர்லாம் மாட்டிகிட்டு போகக்கூடாது, ஃபுல் பேண்ட்டு போடணும். ரொம்ப முக்கியமாக, யூ ஆர் நாட் அலவுட் டு வியர் எல்லோ கலர் ஷர்ட். எல்லோ வந்து ராஜ கலர், மொனார்கி கலர், அதனால் எல்லோ நீங்கள் போகக்கூடாது, போடக்கூடாது. இந்த ஒரு தகுதி இல்லைன்னா செக்யூரிட்டி அப்போ உங்களை திரும்ப அனுப்பிடுவாங்க. அப்போ ராஜாவை மீட் பண்ணுவதற்கு ஒரு தகுதியை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இங்கே மொர்தெகாய் என்ன பண்ணுறாரு, ராஜாவினுடைய அழைப்பின்படி ராஜா அவருக்கு மதிப்பு செலுத்தி அவரை அனுப்பும் பொழுது இந்த மாதிரியான வஸ்திரத்தை கொடுத்து அவரை கனப்படுத்தி அனுப்புகிறார்கள். இன்னொரு அதிகாரத்தையும் விடுங்க, ஆதியாகமம் 45:22. ஆதியாகமம் ஜெனிசிஸ் சாப்டர் 45:22. அவர்களின் ஒவ்வொருவனுக்கும் மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்தார். பென்யமீனுக்கோ 100 வெள்ளிக்காசையும் 5 மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்தார். யோசேப்பு போய் பார்த்து அவனுடைய சகோதரர்கள் திரும்பி வரும் பொழுது, அவன் ஒரு ராஜா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த யோசேப்பு வந்தவர்களுக்கு ட்ரெஸ்ஸை கொடுத்து அனுப்புகிறான். இந்த பழக்கம் நமக்கும் இருக்குது. நம்முடைய வீட்டு கல்யாணத்தில் என்ன பண்ணுவோம், நம்முடைய அப்பா அம்மாவுக்கு, நம்முடைய சொந்தக்காரங்களுக்கு, நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் துணி எடுத்து நம்ம கொடுப்போம். எல்லாருக்கும் துணி எடுத்து கொடுக்கலன்னா கல்யாணத்துக்கு வர மாட்டாங்க.
ஏன்னா நீங்க வந்து பக்கத்துல உள்ளவர்கள் இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. உங்களுடைய சொந்தக்காரர்களா இருந்தால், நெருங்கியவர்களா இருந்தால் கண்டிப்பா கல்யாணத்துக்கு பத்திரிகையோட நீங்க கொண்டு போய் ஒரு பட்டு புடவையோ ஒரு நல்ல புடவையோ இல்ல கையில ஒரு 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ 5000 ரூபாயோ கொடுத்து நீங்க துணி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இல்லைன்னா கல்யாணத்துக்கு வர மாட்டாங்க. என்னன்னா, நீ என்னை மதிக்கவில்லை, என்னை அங்கீகரிக்கவில்லை என்று சொல்வார்கள். அது இன்றைக்கும் நம்முடைய பழக்கத்துல இருக்கிறது. ஏசாயா 61:10 வாங்க. ஏசாய புத்தகம் 61:10. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்மா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும், மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்து கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். என்ன அழகா சொல்றாரு பாருங்க. ஒரு மணவாட்டி எப்படி இருக்கணுமா? கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன். ஏசாயா 61:10 பழைய ஏற்பாட்டிலே பேஜ் நம்பர் 868. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்மா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் மாப்பிளை, மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும், மணவாட்டி அந்த பெண் மணப்பெண், மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக. இங்கேதான் நகையை போடக்கூடாதுன்ற பிரச்சனை வருது. என்ன சொல்றாரு? மணவாட்டி தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கு ஒப்பாக, ஆஸ் லைக், அவர் தேவன் என்ன பண்றாராம், ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். அப்போ ராஜாவை போய் பார்ப்பதற்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸை அங்க கொடுக்கிறார்கள். இந்த கல்யாண விருந்துக்கும் ராஜா தன்னுடைய மகனுடைய கல்யாணத்துக்கும் அவர் அழைக்கிறார், ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்திருக்கிறார். இப்போ உங்கள் கல்யாணத்துக்கு நீங்கள் வந்து உங்களுடைய மாமாவுக்கு அல்லது அத்தைக்கு, மாமானா பெண்ணுடைய அப்பா அம்மாவை சொல்லலை, உங்களுடைய கூட பிறந்த தாய் மாமனுக்கு நீங்கள் வந்து ஒரு நல்ல கோட் சூட் வாங்கி கொடுத்துருக்குறீங்க, ஒரு ஸ்பெஷல் ட்ரெஸ், ஒரு கோல்டு கலரில் அல்லது ஒரு டார்க் ப்ளூவில் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க. உங்களுடைய அத்தைக்கு வந்து ஒரு நல்ல பட்டுப்புடவை, காஞ்சிபுரம் பட்டுப்புடவை ஜிங்கு ஜிங்குன்னு எடுத்து கொடுத்தீங்க, 15,000 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்தீங்க. கல்யாணத்துக்கு அவங்க ஆனால் அதை ரெண்டும் போட்டு வரல, அவங்க வந்து ஒரு சாதா புடவையை கட்டிக்கிட்டு, அவங்க வந்து சாதாரண ஒரு சட்டையும் பேண்ட்டையும் மாட்டிக்கிட்டு, நான் வந்து தமிழ் கலாச்சாரத்தை போய் வர்றேப்பா அப்படின்னு வேட்டி சட்டையை மாட்டிட்டு உங்கள் கல்யாணத்துக்கு வந்தால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? நான் கொடுத்த ட்ரெஸ்ஸை அவங்க போடலை அப்படின்னா அது எதை குறிக்கிறது? உங்களை அவர்கள் அங்கீகரிக்கவில்லை, உங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, உங்களுடைய எண்ணத்திற்கு அவர்கள் சம்மதிக்கவில்லை, நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை தெரிவித்ததற்கு அவர்கள் உங்களுடைய விருப்பத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன் அதர் வேர்ட்ஸ், உங்களிடத்தில் அவர்களுக்கு விருப்பம் இல்லை, ஏதோ கசப்பு இருக்கு, ஏதோ பிரச்சனை இருக்கு. இப்போ உடனே கேட்பேன், என்ன மாமா நான் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன், அதையும் அவர் போட்டு வரல. ஆமா, அதை விடு, இப்போ அதெல்லாம் பத்தி பேசாத அப்படின்னா உடனே என்ன பண்ணுவோம், ஏதோ பிரச்சனை உள்ள இருக்கு, மாமா கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், ஏதோ நடந்திருக்கு. அப்போ ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு விஷயம் அங்கே உரசல் இருந்ததுனாலே இவர்கள் கொடுத்த ட்ரெஸ்ஸே அவர்கள் போடவில்லை. இது நமக்கு எல்லாருக்கும் தெரியுமானா? எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் கல்யாண பத்திரிகையை கொடுத்து ட்ரெஸ்ஸையும் வாங்கி கொடுத்து அவங்க ட்ரெஸ்ஸு போடாமல் வெறும் கல்யாணத்துக்கு வந்து உட்காந்துருந்தாங்கன்னா உடனே நீங்கள் கண்டுபிடித்து விடுவீர்கள் அவர்களுக்கு ஏதோ பிரச்சனை. அங்கே தான் நடந்தது. ராஜா வஸ்திரத்தை கொடுத்து கல்யாணத்துக்கு வா அப்படிங்கிறாரு, இவர் அந்த ட்ரெஸ்ஸை போடாமல் அங்கே வந்து உட்காந்துருக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? நீ என்னுடைய வீட்டுக்குள்ளே வரணும், என் கல்யாணத்துக்குள்ளே வரணும், நீ என் சாப்பாடை சாப்பிடணும், ஆனால் நான் சொன்னதை நீ ஏற்றுக்கொள்ளலை. அப்போ தான் அங்கே ஒரு கோபம் வருது, இவனை பிடிச்சி கொண்டு போய் ஜெயிலில் கொண்டு தள்ளு. இப்போ வசனத்துக்குள்ளார வருவோம். 1 Corinthians 15:5 வாசிங்க. 1 Corinthians 15:5. மன்னிக்கணும் பிரதர், இந்த 1 Corinthians 11 வாங்க. ஃபர்ஸ்ட் அதை வாசிட்டு அப்புறம் அங்கே போகலாம். 11:27 வாசிங்க. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை குசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து
குற்றமுள்ளவனாயிருப்பான். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அந்த அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எப்படி நான் ஆராதனைக்கு உள்ள வந்து தொழுகைக்கு உள்ளார வந்து கர்த்தருடைய பந்தியில கலந்து கொண்டு அதை நான் பெற்றுக்கொண்டால் அது எனக்கு ஆசீர்வாதத்தை அல்லவா தர வேண்டும், அது எப்படி எனக்கு குற்றம் உள்ள குற்றத்தை கொடுக்க முடியும்? அப்பதான் சொல்றாரு அபாத்திரம், பிரயோஜனம் இல்லாமல், தகுதி இல்லாமல், பிரயோஜனம் இல்லாமல் இல்லை தகுதி இல்லாமல், அபாத்திரம் தகுதி இல்லாமல் நீ ஒருத்தனை அதில் போய் நீ கலந்து கொண்டால் உனக்கு அந்த பிரச்சனை. எப்படி தகுதி வருகிறது அதை தான் ஒன்று குறைந்த 15வது அதிகாரத்தில் நம் ம அதை பார்க்குறோம். 15வது அதிகாரம் 1-5 வரைக்கும் வாசிங்க. அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாயிருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3வது நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 பேருக்கும் தரிசனமானார். ரைட், அதான் என்ன சொல்ற வர்றாரு, நான் உங்களுக்கு ஒரு சுவிசேஷத்தை கொடுத்திருக்கிறேன், அந்த சுவிசேஷத்தின்படி நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை என்றால் உங்களுடைய ரட்சிப்பு விருதாவாக இருக்குமே, விருதானா வீணாக இருக்குமே. நான் உங்களுக்கு என்ன சுவிசேஷத்தை சொன்னேன், இயேசு கிறிஸ்துவ மறித்தார், அடக்கமண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், இதுதான் குட் நியூஸ் அப்படிங்கிறார். இப்போ மறித்ததும் அடக்கமண்ணப்பட்டதும் உயிர்த்தெழுதலும் சுவிசேஷம், இந்த ஸ்டெப் படி நீங்கள் கிறிஸ்தவர்களாக வரவில்லை என்றால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், வேஸ்டாயிருக்கும், விருதாவா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ எனக்கு இயேசு கிறிஸ்து மரித்தாருன்னு தெரியும், அடக்கம் பண்ணப்பட்டார்னு தெரியும், உயிர்த்தெழுந்தாருன்னு தெரியும், அதை சுவிசேஷம் என்று பவுல் சொல்லுகிறாரு. அந்த சுவிசேஷத்தின்படி நான் விசுவாசத்துக்குள்ள வரலைன்னு சொன்னா எனக்கு வந்து என்னுடைய விசுவாசமே வீண் என்று சொல்லுகிறாரு. எப்படி அதன்படி நான் உள்ளே வர முடியும்? அதை தான் ரோமர் 6:3-5 நாம் பார்க்கிறோம். ரோமர் 6:3-5 வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகவும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறார். கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். அந்த அந்த சீக்வன்ஸை நம்ம கவனிக்கணும். மரித்தார் உயிர்த்தார் கிடையாது, அப்படி கிடையாது. நிறைய பேர் வழக்கத்தில் அதை சொல்லிடுவாங்க, இயேசு மரித்தார் உயிர்த்தார், நடுவில் ஒரு ஸ்டெப் இருக்கு. இந்த ஸ்டெப்பை லாவகமாக தூக்கி போட்டதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. மரித்தார் உயிர்த்தார்னு, ஆமாம் மரித்தார் உயிர்த்தார். நம்ம அண்ணாச்சிமார் நடுவில் உள்ள ஸ்டெப்பை ஏன் தூக்கி போட்டாங்க அப்படின்னா, அவங்க அடக்கம் பண்ணுறது இல்லை, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணி தெளித்து விடுறாங்க. இப்போ அடக்கம் அப்படின்றதை ஒரு ஸ்டெப்பில் கொண்டு வந்தால் நீங்கள் அடக்கம் பண்ணப்பட வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இப்போ மரிக்கிறதும் அடக்கம் பண்ணப்படுறதும் உயிர்த்தெழுதலும் சுவிசேஷம் அப்படின்னு சொன்னால் நாம் எப்படி மரிக்கிறோம்? வசனத்தை கேட்கிறோம், அதை விசுவாசிக்கிறோம், பாவத்துக்கு உணர்ந்து இதெல்லாம் பாவம், இதெல்லாம் பாவம், இதெல்லாம் தவறு, இதெல்லாம் சரியில்லை, இதெல்லாம் தேவனுக்கு விரோதம் அப்படிங்கிறதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த பாவத்துக்கு நாம் மரிக்கிறோம். அதான் அங்கே அவசியம், அங்கே மரிக்கிறோம், மரித்ததுனாலே அடக்கம் பண்ணப்படுகிறோம். எப்படி அடக்கம் பண்ணப்படுறோம்? தண்ணீரிலே அடக்கம் பண்ணப்படுகிறோம். அதனால தான் இந்த அடக்கத்தை வெளியெடுத்து போட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, டினாமினேஷனில் அடக்கம் பண்ணுறதே கிடையாது. வசனத்தை சொல்லுவாங்க, உன்னுடைய பாவத்தெல்லாம் வந்து பேப்பரில் எழுதிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா பாவத்தையும் எழுதிட்டு வந்ததுக்கப்புறம்
எல்லாரும் முன்னாடியும் தண்ணி தெளிச்சு விட்டுருவாங்க. ஏன்னா மரித்தார் உயிர்த்தார், அவங்க கொள்கை. சுவிசேஷம் அப்படி சொல்லலை, மரித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார். அப்போ ரோமர் 6வது அதிகாரம் என்ன சொல்லுது, நாம பாவத்துக்கு நாம மரிக்கிறோம், கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம், கிறிஸ்துவோடு கூட நாம் எழுந்திருக்கிறோம். இந்த மூணு ஸ்டெப்பு. இப்போ இந்த முறையில நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வரலன்னு சொன்னால் நாம் என்ன பண்ணப்படுறோம், நம்முடைய விசுவாசம் வீணாக இருக்கிறது, நம்முடைய ஃபெய்த் அது வேஸ்டாக இருக்கிறது. என்னை நான் கிறிஸ்தவன் சொல்லலாமா, சொல்லிக்கொள்ளலாம், யாரும் தடுக்க மாட்டாங்க. என்னை பரிசுத்தவன் சொல்லிக்கொள்ளலாமா, சொல்லிக்கொள்ளலாம், யாரும் தடுக்க மாட்டாங்க. நான் ஆவிக்குள்ளே இருக்கிறேன், அனலாக இருக்கிறேன், நான் வந்து தேவனோட டெய்லி பேசுகிறேன், சொல்லலாமா, சொல்லலாம், யாரும் தடுக்க மாட்டாங்க. ஆனால் மேலே போய் ராஜா நம்மளை வந்து பார்க்க விசிட் வரும் பொழுது, என்னுடைய வஸ்திரம், நான் போட்டிருக்கிற வஸ்திரம், அது ரட்சிப்பின் வஸ்திரமாக இல்லைன்னு சொன்னால் என்னை ராஜா பிடிச்சி கொண்டு போய் உள்ளே கொண்டு போட்டுருவார், நரகத்தில் கொண்டு போடுவார். அந்த ரட்சிப்பின் வஸ்திரம்னா என்னது, இந்த வஸ்திரத்தை அவர் சொல்லுகிறார். ரட்சிப்பு எப்படி வருது, அப்போ சில 2:37 என்ன இருக்கு, 2:37-38 இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவமன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார் பேதுரு, அதை அவர்கள் கேட்கிறார்கள். எந்த இயேசுவை தவறானவர், எந்த இயேசு தன்னை குறித்து தவறாக சொல்லி கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் நினைத்தீர்களோ, அவர் உண்மையாகவே அவர் சொன்னதெல்லாம் உண்மைதான், அவர்தான் ஆண்டவர், அவர்தான் இரட்சகர், அவர்தான் கிறிஸ்து, ஆனால் அவரை நீங்கள் கொலை செய்து விட்டீர்கள் அப்படின்னு பேதுரு சொன்ன உடனேயே இவர் என்ன பண்ணார், அந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க, ஐயோ அப்படியா, அந்த 36வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க, ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். அதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களா, ஐயோ நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், நாங்கள் கேட்காம விட்டுட்டோம், நாங்கள் நம்பாம விட்டுட்டோம், எங்க கூட இருந்தவரை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோமே, இப்போ நாங்கள் என்ன பண்றது அப்படின்னு கேட்கும் பொழுது தான் பவுல் சொல்றாரு, பேதுரு சொல்றாரு, பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரர்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அங்கதான் பிரச்சனை. பைபிள் வந்து என்ன சொல்லுது, ஒரே ஞானஸ்நானம் சொல்லுது. அப்போ நான் சின்ன வயசுலேயே ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், எனக்கு 8வது நாளில் கொண்டு போய் அல்லது 30 நாளில் கொண்டு போய் இங்க ஞான பெற்றோர்கள் முன்னாடி வச்சு எங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்துட்டாங்க. இப்போ நான் வந்து திரும்பவும் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது, ஒரே ஞானஸ்நானம்னு சொல்லுது. அதனால எனக்கு ஞானஸ்நானம் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தார் உண்டு. ஆனா ஞானஸ்நானம் எப்போ எடுக்கணும்னா, வசனத்தை கேட்கணும், அதை விசுவாசிக்கணும், என்னுடைய பாவத்தை நான் உணரணும், அதை விட்டு நான் மனம் திரும்பணும், விசுவாசத்தை அறிக்கையிடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எந்த ஸ்டெப்புமே இல்லாம உங்களை கொண்டு போய் சின்ன வயசுல குழந்தையில கொண்டு போய் யாருக்கு முன்னாடியும் தண்ணிக்குள்ள முக்கி எடுத்தாலோ தலையில தெளிச்சு விட்டாலோ அது சேர்க்கையே கிடையாது, சேர்த்துக்கவே மாட்டாங்க. தட் இஸ் நாட் ஈவன் கவுண்டட் இன் டு த லைன் ஆஃப் பேப்டிசம். ஞானஸ்நானத்துல அது சேகரிக்கப்படாது, கன்சிடர் பண்ணப்படாது. இதை பேசுகிறவர்கள் தண்ணீர்ல ஞானஸ்நானம் நாங்க எடுத்துட்டோம், இனி எங்களுக்கு என்ன பண்ணணும், பரிசுத்த ஆவியில் எங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும், பரிசுத்த ஆவியில் ஞானஸ்நானம் கொடுத்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு என்ன வரும், அக்னி ஞானஸ்நானம் வேணும் அப்படின்னு கேட்டு நிற்கிறாங்க. அப்போ இந்த ஒரு ஞானஸ்நானம் என்னாச்சு, ஒரே ஞானஸ்நானம் பைபிள் சொல்லியிருக்கு, நீ தண்ணியில் எடுத்துட்டு தானே, பேசாமல் போக வேண்டியது தானே. தண்ணியில் ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு பரிசுத்தாவி ஞானஸ்நானமும் வேணும், அப்புறம் என்ன வேணும், அக்னி ஞானஸ்நானமும் வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா பைபிள் என்ன சொல்லுகிறது. அந்த பகுதிக்கு வாங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம், யோவான் அதை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்.
மூன்றாவது அதிகாரம், யோவான் மூன்றாவது அதிகாரம் 11 வசனத்திலிருந்து 11 and 12 ரெண்டையும் வாசிங்க. மெய்யாகவே மெய்யாகவே மூன்று மத்தேயு 3:11-12 மத்தேயு மத்தேயு தூற்று கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது கலத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சிட்டு சேர்ப்பார். யோவான் ஸ்நானன் ஜனங்களுக்கு பேசிக்கொண்டு வரும்பொழுது இந்த வார்த்தையை சொல்றார், நான் உங்களுக்கு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞான ஸ்நானம் கொடுக்கறேன், ஆனா எனக்கு பின்னாடி ஒருத்தர் வர்றாரு, அவருடைய கால் செருப்பு கூட என்னால நான் தூக்குவதற்கு எனக்கு பாத்திரம் அல்ல. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் கொடுப்பார், அக்னியினாலும் ஞான ஸ்நானம் கொடுப்பார். என்ன சொல்ல வருகிறார்? இயேசு ஆதியும் அந்தமுமானவர், அல்பா ஒமேகா ஆனவர். அவர் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறவர், அக்னினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறவர். இப்போ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுத்தாரா? ஆமாம். அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் சபை துவங்கும் பொழுது பரிசுத்த ஆவியினாலே அப்போஸ்தலர்கள் ஞானம் ஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். 120 பேர் அல்ல, 12 பேர், 11+1 புதிய ஆள், 12 பேர் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அது துவக்கம், சபையினுடைய துவக்கம். கடைசியா அவருடைய வருகையிலே கீழ்ப்படியாதவர்கள் அத்தனை பேருக்கும் அக்னி ஞானஸ்நானம் கொடுக்கப்படும். எப்படி நான் அதை சொல்றேன்? 12 வசனம் என்ன சொல்லுது? தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்னியில் சுட்டரிப்பார். அக்னி ஞானஸ்நானம் என்பது அழிவை குறிக்கிறது. அப்போ நீங்கள் முறையாக ஞானஸ்நானம் எடுக்கலைன்னா இப்படி தான் பரிசுத்தாவி ஞானஸ்நானத்தையும் தேடிக்கொண்டிருப்பீர்கள், அதுக்கப்புறம் அக்னி ஞானஸ்நானத்தையும் தேடிக்கொண்டிருப்பீர்கள். முறையாக ஞானஸ்நானம் எடுக்காதனால உங்களுக்கு ரெண்டுமே கிடைக்கும், அக்னி ஞானஸ்நானமும் கடைசியாக வந்து சேர்ந்து விடும். நாம் பைபிளை முறையாக படிக்கும் பொழுது தேவன் தெளிவாக சொல்கிறார், ஒரே ஒரு ஞானஸ்நானம், அந்த ஞானஸ்நானம் நமக்கு கொடுக்கப்பட்டது, அது பாவ மன்னிப்புக்கு என்று கொடுக்கப்பட்டது. மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்நானத்தை யோவான் ஸ்நானன் கொடுத்தாரு. அப்போஸ்தலர்களுக்கு பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது, அது தேவன் அவர்களுக்கு அழைக்கப்பட்டு கட்டளையாய் கொடுக்கப்பட்டது. நீங்களும் நானும் கிறிஸ்துவின் சரீரத்தில் இணைக்கப்படுவதற்கு நாம் பாவ மன்னிப்பிற்கு என்று ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். இதுக்கு எதுலையுமே வராதவங்க, கீழ்படியாதவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கடவுள் இல்லை என்று சொல்கிறவர்கள், மேலையும் கிளையும் குதிக்கிறவங்க எல்லாம் சத்தியத்தில் சொல்லப்பட்டும் அதுக்கு கீழ்ப்படியாமல் நாங்கள் இப்படித்தான் அப்படின்னு இருக்கிறவர்களுக்கு அக்னி ஞானஸ்நானம் கடைசியாக கொடுக்கப்படும். இப்போ நம்முடைய ஒரிஜினல் க்வெஸ்சனுக்கு வரலாம். ஆண்டவருக்குள்ளே நிறைய நெருங்கும் பொழுது எனக்கு சோதனை வருமா அப்படின்னா நாம் அதை கவனிக்க வேண்டும். நான் முறையாக இருக்கிறேனா, ஒழுங்காக இருக்கிறேனா, சரியான ஒரு இடத்துல நான் இருக்கிறேனா, சரியான சத்தியத்துக்குள்ளே நான் உள்ளே வந்திருக்கிறேனா, ஒழுங்காய் நான் சத்தியத்துக்குள்ளே வந்திருக்கிறேனா. அப்படி வரும்பொழுது தேவன் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அப்போ அப்படின்னா ஒழுங்காக இருக்கிறவங்களுக்கு வியாதி வராதா, நஷ்டம் வராதா, பிரச்சனைகள் வராதா? எல்லாம் வரும். ஆனால் அந்த சீக்குவன்ஸை நாம் புரிந்து கொள்ள முடியும். யாக்கோபு சொல்கிறாரு, யாருக்கு சோதனை வருகிறது? தானே சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான், இழுத்து கொள்ளப்படுகிறான். நான் ஒரு தவறு பண்ணியிருப்பேன், எனக்கு ஒரு சோதனை வருதுன்னு தெரியும். அந்த பிரச்சனை எதனால வந்தது? அது என்னுடைய தவறு. நான் வண்டியை ஒழுங்காக ஓட்டல, எனக்கு ஆக்சிடென்ட் வந்தது யாருடைய தவறு? சோதனையான சோதனை இல்லை, அது என்னுடைய மிஸ்டேக். நான் கவனக்குறைவாக இருந்ததுக்கான மிஸ்டேக். இந்த ரெண்டு பிரச்சனையையும் நமக்கு அடையாளப்படுத்தி கொள்ள முடியும். எனக்கு ஒரே வாந்தி வருது. ஏன் வாந்தி வருது? பைபிள் படித்ததுனாலே கிடையாது. நான் ஏதோ தவறுதான் ஏதோ சாப்பிட்ருந்துருப்பேன், ஏதோ ஒரு காரியத்தை நான் ஃபுட் பாய்சன் ஆயிருந்திருக்கும். இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்போது வி நோ ஹவு டு டிசர்ன் அவர் செல்ஃப், எப்படி நம்மை நாமே நிதானித்துக் கொள்வதென்று நமக்கு தெரியும். பிரச்சனை இங்கேயும் வரும், அங்கேயும் வரும். ஆனால் அங்கே இருக்கிற பிரச்சனை
அது நமக்கு தலையில வந்து விழுகிறது என்பது நல்லாவே தெரியும். இங்கே இருக்கிற பிரச்சனை, நாம் இழுக்கப்பட்டு நாம் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்பது நம்மளால் அடையாளம் படுத்தி கொள்ள முடியும். அப்ப ஆண்டவருக்குள்ள நெருங்கும் பொழுது சோதனை வருமா அப்படின்னா, ஒழுங்கா நெருங்கினா சோதனை வராது. நான் நெருங்குறதா நினைத்து கொண்டு வஸ்திரமே இல்லாமல், ரட்சிப்பின் வஸ்திரத்தை நான் முறையாக எடுத்துக்கொள்ளாமல், நான் தேவனுக்குள்ள நெருங்க 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 நெருங்க, ஐயோ பெட்டி ஆடுது அப்படின்னு போய் கையை தொடப்போனா இவன் தான் செத்துப்போவான். இங்கதான் நடந்தது. தேவனுக்கு தெரியும் தன்னை எப்படி காப்பாற்றி கொள்வது என்று. தேவனுடைய பெட்டி ஐயோ விடப்போகுதுன்னு இவர் போய் பிடிக்க போக அவனை அடித்து அவன் இறந்து போனான். அப்போ நாம சத்தியத்துக்குள்ள நெருங்கும் பொழுது நாம அதை விசுவாசிக்கிறோமா, மனம் திரும்புகிறோமா, முறையாக நாம் ரட்சிப்புக்குள்ளே வந்திருக்கிறோமா, அப்படி நாம் நம்மை நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இல்லைன்னு சொன்னால் ராஜா வஸ்திரத்தை இல்லாதவனை அவர் கட்டி புறம்பே போடுவது நிச்சயம் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.